The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக எந்த தேர்தலிலும் பெருவெற்றியை பெறவில்லை. அதுவே இந்த மக்களவை தேர்தல் முடிவுகளிலும் தொடர்கிறது. 2016 டிசம்பர் 6 தேதி அதிமுக பொதுச் செயலாளரும் அப்போதைய முதலமைச்சருமான ஜெயலலிதா காலமானார். அவருக்கு உடல்நிலை குன்றிய போது முதலமைச்சராக பொறுப்பு வகித்த ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பதவி விலகினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சராக கட்சி நிர்வாகிகளால் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியது. தொடர்ந்து நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் 39 தொகுதிகளை அதிமுக இழந்தது. 2019 ஆண்டில் 22 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலிலும் அதிமுக தோல்வியடைந்தது. 2020 ஊரக உள்ளாட்சித் தேர்தல் மட்டுமின்றி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 66 இடங்கள் மட்டும் பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. அதே ஆண்டில் நடந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலிலும் 2022 நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலிலும் எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றியை அக்கட்சி ஈட்டவில்லை. 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை அதிமுக நழுவவிட்டது. இப்போது 2024 மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளையும் இழந்துள்ளது. ஆயினும் பதிவான வாக்குகள் கட்சி தலைமைக்கான வாக்குகளே என்கிறது அதிமுக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிற வாக்குகள் அத்தனையுமே நாங்கள் வேற எந்த தலைவரையும் காட்டி இவரை பிரதமர் இவரை என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் தமிழ்நாட்டின் அரணாக இருப்போம், எங்களை நம்பி நீங்கள் வாக்களியுங்கள் என்று எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டார். எனவே இந்த விழுந்திருக்கிற வாக்குகள் முழுமையாக எங்கள் பொதுச் செயலாளரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கீகரித்து விழுந்திருக்கிற வாக்குகளாகத்தான் நாம் பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் இழந்த வெற்றி வாய்ப்பை தோல்வியாக கருதவில்லை என்றும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்வியை சந்தித்தது. புதுச்சேரியோடு சேர்த்து 39 தொகுதிகளிலும் தோற்றோம். ஆனால் அதே ஒரு அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அதிகப்படியான இடங்களை வென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சியை தக்க வைத்தது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 மிகப்பெரிய தோல்வி இருந்தாலும் கூட 21 சட்டமன்ற தேர்தல் 10 காலம் ஆட்சி முடித்த பிறகு நடக்கிற அந்த ஆன்டி இன்கமன்சியோடு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களை கூட்டணியோடு சேர்ந்து வெற்றி பெற்று காட்டினார். எனவே அது அதிமுக வந்து தொடர்ச்சியாக தோற்குது என்பது சரியான புரிதல் அல்ல. முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் இப்படியான தோல்விகளை அம்மாவர்கள் இருக்கிற போதும் சந்திச்சிருக்கிறோம். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவர் காலத்திலேயே இந்த சிக்கல் வந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. பிறகு அது மெதுவாக யானை போல் அல்லாமல் குதிரை போல் வேகமாக எழுந்த அந்த காட்சிகளையும் வரலாறையும் தான் அதிமுக படைச்சிருக்கு இன்றைக்கு வரைக்கும். எனவே இதை பற்றி நாம் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மக்களிடம் இன்னும் வேகமாக பிரச்சாரம். இரட்டை இலை சின்னத்துக்கான சட்ட போராட்டம் கட்சி தலைமைக்கான போராட்டம் என கட்சியை தக்க வைக்க பல தடைகளை கடந்து வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் அதிமுக 2 இடத்தை பிடித்துள்ளது. 2026 தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகி இருக்கிறது. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.